நம் கோயிலில் மணி அடிப்பதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அனைத்து இந்து கோவில்களிலும் மணி இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. மணி இல்லாத கோவிலை பார்க்க முடியாது. கோயிலுக்கு செல்லும் அனைவரும் கோயிலில் நுழையும் முன் கண்டிப்பாக மணி அடிப்போம். சாஸ்திரத்தின்படி கோயிலில் மணி அடிப்பதால் அவை தீய சக்தியை விரட்டும் எனவும் அவை கடவுளுக்கு உகந்த சத்தம் எனவும் கூறப்படுகிறது. அறிவியல் ரீதியில் பார்த்தால் கோவிலின் மணிகள் அனைத்தும் கேட்மியம், தாமிரம், துத்தநாகம், நிக்கல், ஈயம், கிராமியம், மேக்னிஷ் போன்ற உலோகங்களின் கலவையில் உருவாக்கப்படுகிறது. கோயில் மணியிலிருந்து வரும் சத்தம் நம் மூளையின் வலது பகுதியும் இடது பகுதியும் ஒருங்கிணைக்கிறது. மணி ஒலிக்கும் நேரத்தின் அளவு நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களின் இயக்கத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் நம் நினைவில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் மறைத்து நம்மை ஒருமுகப்படும் திறனை அதிகரிக்கிறது மற்றும் உயரிய நிலையை அடைய உதவுகிறது. இந்த பதிவு அனைவருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.